மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இன்று எமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புயல் காற்று பற்றி நீங்கள் அறிவீர்கள். கோடை காலத்தில் நமது நாட்டில் புயல் காற்று வீசுவது உண்டு. இன்று புயல் காற்று என்பதை பற்றி ஒரு பகுதியை படிப்போம். கவனமாக கேளுங்கள். கருத்துணர்தல் பகுதி. Comprehension passage. புயல் காற்று. அன்றைக்கு புதன்கிழமை கனத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பலத்த காற்றும் வீசிக்கொண்டிருந்தது. பொலினா என்னும் புயல் காற்று மொரிஷஸு நாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனால் கயல்விழியும் அவள் தம்பி சரவணனும் கல்லூரிக்கு செல்லவில்லை. அன்று பிற்பகலில் புயல் காற்று எச்சரிக்கை 3 அறிவிக்கப்படும் என்று அம்மா வானொலியில் கேட்டார். அப்போது அப்பாவும் வேலையிலிருந்து திரும்பி வந்தார். அம்மாவும் அப்பாவும் தேவையான பொருட்களை வாங்க பேரங்காடிக்கு சென்றார்கள். அவர்கள் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, மாவு முதலிய பொருட்களை வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். மாலையில் கயல்விழியும் சரவணனும் சன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார்கள். வெளியே பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மரங்கள், செடி கொடிகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. கனத்த மழையும் பெய்து கொண்டிருந்தது. புயல் காற்று மொரிஷஸு நாட்டை தாக்கி கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் பொலினா என்னும் புயல் காற்று நாட்டை கடந்து போய்விட்டது. புயல் காற்றினால் நாட்டில் பல சேதங்கள் ஏற்பட்டன. வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. தெருவில் மின்சார தூண்கள், தொலைபேசி தூண்கள் சாய்ந்தன. தொலைபேசி கம்பிகளும் மின்சார கம்பிகளும் உடைந்தன. பக்கத்து வீட்டில் சேற்று நீர் புகுந்தது. 2 நாட்களுக்கு கனத்த மழை பெய்யும். எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதனால் 2 நாட்களுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்ற செய்தி வானொலியில் அறிவிக்கப்பட்டது. Sorry. Attends, nous réponds à bout là. வினாக்கள். புதன்கிழமை அன்றைக்கு ஏன் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது? மறுபடியும் பகுதிக்கு போவோம். அன்றைக்கு புதன்கிழமை
கனத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பலத்த காற்றும் வீசிக்கொண்டிருந்தது. பொலினா என்னும் புயல் காற்று மொரிஷஸு நாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனால் கயல் விழியும் அவள் தம்பி சரவணனும் கல்லூரிக்கு செல்லவில்லை. விடை: புதன்கிழமை அன்றைக்கு பொலினா என்னும் புயல் காற்று மொரிஷஸு நாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனால் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. வானொலியில் அம்மா என்ன செய்தி கேட்டார்? மீண்டும் பகுதிக்கு போவோம். அன்று பிற்பகலில் புயல் காற்று எச்சரிக்கை 3 அறிவிக்கப்படும் என்று அம்மா வானொலியில் கேட்டார். அப்போது அப்பாவும் வேலையிலிருந்து திரும்பி வந்தார். விடை: அன்று பிற்பகலில் புயல் காற்று எச்சரிக்கை 3 அறிவிக்கப்படும் என்ற செய்தி அம்மா வானொலியில் கேட்டார். அம்மாவும் அப்பாவும் ஏன் பேரங்காடிக்கு சென்றார்கள்? மீண்டும் பகுதிக்கு போவோம். அம்மாவும் அப்பாவும் தேவையான பொருட்களை வாங்க பேரங்காடிக்கு சென்றார்கள். விடை: அம்மாவும் அப்பாவும் தேவையான பொருட்களை வாங்க பேரங்காடிக்கு சென்றார்கள். பேரங்காடியில் அம்மாவும் அப்பாவும் என்ன என்ன பொருட்களை வாங்கினார்கள்? மீண்டும் பகுதிக்கு போவோம். அம்மாவும் அப்பாவும் தேவையான பொருட்களை வாங்க பேரங்காடிக்கு சென்றார்கள். அவர்கள் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, மாவு முதலிய பொருட்களை வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். விடை: பேரங்காடியில் அம்மாவும் அப்பாவும் மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, மாவு முதலிய பொருட்களை வாங்கினார்கள். புயல் காற்றினால் நாட்டில் எந்த சேதங்கள் ஏற்பட்டன? மீண்டும் பகுதிக்கு போவோம். மறுநாள் காலையில் பொலினா என்னும் புயல் காற்று நாட்டை கடந்து போய்விட்டது. புயல் காற்றினால் நாட்டில் பல சேதங்கள் ஏற்பட்டன. வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. தெருவில் மின்சார தூண்கள், தொலைபேசி தூண்கள் சாய்ந்தன. பக்கத்து வீட்டில் சேற்று நீர் புகுந்தது. விடை: வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. தெருவில் மின்சார தூண்கள், தொலைபேசி தூண்கள் சாய்ந்தன. தொலைபேசி கம்பிகளும் மின்சார கம்பிகளும் உடைந்தன. பக்கத்து வீட்டில் சேற்று நீர் புகுந்தது. எல்லா பள்ளிகளுக்கும்
ஏன் 2 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும்? மீண்டும் பகுதிக்கு போவோம். 2 நாட்களுக்கு கனத்த மழை பெய்யும். எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதனால் 2 நாட்களுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்ற செய்தி வானொலியில் அறிவிக்கப்பட்டது. விடை: 2 நாட்களுக்கு கனத்த மழை பெய்யும். எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதனால் எல்லா பள்ளிகளுக்கும் 2 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். மாணவ மணிகளே, புயல் காற்று என்பதை பற்றி ஒரு பகுதியை படித்தோம். வினாக்களுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடித்தீர்கள். இந்நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்.